ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஃபஸ்ட் செமிஃபைனல் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்பவே டாமினேட்டிங் விக்டரி பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிச்சோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஆப்கான் பேட்டர்ஸால் பேட் பண்ண முடியலை. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன்ஸோட குவாலிட்டியான பேஸ் அட்டாக் பார்த்திங்க அப்படின்னா, மொத்தமாக ஆப்கானிஸ்தானை சரித்து ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எந்த டீம் வின் பண்ண போகிறாங்களோ அந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபைனலில் ப்ளே பண்ணக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ கயானில் வச்சு அந்த மேட்ச் வந்து நடக்குது. 27 ஜூன் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்கில் போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. வேர்ல்டு கப்ஸ் முடிய போது ப்ரோ, இதுக்கப்புறம் மேட்சஸ் எதுவும் இல்லையா? இந்த மேட்சஸ்க்கும் வீடியோ போட மாட்டிங்களான்னா, டிஎன்பிஎல் இருக்குது. ஸோ டிஎன்பிஎல் தொடர்ந்து லங்கா ப்ரீமியர் லீக், கரீபியன் ப்ரீமியர் லீக்னு கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ், இன்டர்நேஷனல்ஸ், இந்தியா ஜிம்பாபே டூர், இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டூர்னு சொல்லி எல்லா மேட்சஸ்க்குமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடன்ஸ் ஸ்டேடியம் கயானாவில் வச்சு தான் நடக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் உகண்டாக்கும் இந்த கிரௌண்டில் வந்து 8 ஜூன் வந்து மேட்ச் நடந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டு ஸ்லோ சர்ஃபேஸ் தான். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அதிகமாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ லேட்டர் ஆன் தி இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, போக போக செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாக ரன்ஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 18 போட்டிகள் இந்த கிரௌண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 6 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 9 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்சஸ் நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. என்ன ப்ரோ 3 மேட்சஸ் நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு, இந்த மேட்சும் அப்படி போகுமானா? எஸ், போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை நோ ரிசல்ட்டில் முடிஞ்சால் அது எப்படி ப்ரோ இந்தியாவுக்கு சாதகமாகுமானா? எஸ். ஸோ இந்தியா வந்து டேபிள் டாப்பராக முடித்த ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா, ரெயின்னால் மேட்ச் வாஷ் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரூல்ஸாக இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெயின் இன்டரப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 கீழே 9 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150 169 5 முறை, 170 159 3 முறை, 190 மேலே 1 முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஆவரேஜ் ஃபஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 141 அப்படிங்கிற மாதிரி இந்த ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் இங்கிலாந்து 191 5. ஸோ லோ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா உகண்டா 39 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண டீம் வந்து 173 அடிக்கிறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 39 ஆல் அவுட் ஆகிறாங்க. செகண்ட் மேட்ச் 159 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 75 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 77 ஆல் அவுட் ஆகிறாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா 78-7 ரொம்பவே க்ளோஸாக போய் இந்த மேட்ச் தான் பார்த்திங்க அப்படின்னா உகண்டா மேட்ச். உகண்டா வந்து அவங்களோட வேர்ல்டு கப்ஸில் அவங்களோட ஃபஸ்ட்டு விக்ட்ரியை பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்சில் தான் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸ்லோ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. 3 மேட்சஸ் லாஸ்ட்டாக நடந்த 3 மேட்சஸில் 24 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு, 21 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ லாஸ்ட் 3 மேட்சஸில் இன்னிங்ஸ் வைஸ் தான் நம்ம பார்க்கல. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 13 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ரெண்டு இன்னிங்ஸுமே பேஸ் போலர்ஸ்க்கு ஈக்குவல் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 13 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் லைட்லி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது ட்ரீம் டீம் கேப்டன்ஸ்க்கு அப்படின் வரதுக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பேஸ் போலர்ஸில் விழுந்து 24 விக்கெட்டில் அதிக ஃபாஸ்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 2 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட்டு ஸ்லோ ரன்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய போலர்ஸ்க்கு 5 விக்கெட்ஸும், இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லைக் சிராஜ் மாதிரி ஒரு போலர்ஸ்க்குலாம் 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய போலர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து சைடு ஜோஃப்ரா டெத்லையும் போல் பண்ணுவார், நல்ல பேஸும் இருக்கும். ஸோ ரீஸ்டாப்லேயே லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி இந்த கிரௌண்டில் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்தியா டீம் சைடு நியூ பால் ஹர்திக் பாண்டியா போல் பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 21 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெக் பிரேக்கு 7 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 9 விக்கெட். ஸோ இந்தியா டீம் சைடு 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போலர்ஸ் வந்து இருக்காங்க, ஜடேஜா அக்ஷர் பட்டேல். ஆஃப் பிரேக்கு 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ லெக் பிரேக் போலர்ஸ் வந்து இந்தியா டீமில் இல்லை. ஆப்போசிட்டில் ஆடில் ரசீத் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறாரு. லியாம் லிவிங்ஸ்டன் ஆஃப் பிரேக்கும் போல் பண்ணுவார், லெக் பிரேக்கும் போல் பண்ணுவார். ஸோ அந்த டீம் அதாவது இங்கிலாந்தில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இல்லை, இந்தியா டீமில் லெக் பிரேக் போலர்ஸ் வந்து இல்லை. பட் சைனா மேன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டீமில் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்க்கப்படுது.
மொத்தமாக ஹெட் ஹெட்ல 23 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. 12 இந்தியாவும் 11 பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா லாஸ்ட் 5 மேட்சஸில் நோ லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க செமிஸ்க்கு. ஸோ இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்டோட பார்த்தீங்க அப்படின்னா உள்ள குவாலிஃபை ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்தீப் சிங், குல்தீப் யாதவ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளே பண்ண போகிறாங்க. நியூ பால் போலர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தீப் சிங்கும் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஸ்டார்ட் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மிட்வோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக குல்தீப், அக்ஷர் இந்த ரெண்டு பேரோட இம்பாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும் அப்படிங்க மாதிரி எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஹர்திக் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் எஃபெக்டிவாக போல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா டிராவிஸ் கெட்டு நல்லா ஆடிந்தார். ஸோ இந்த மேட்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான போலிங் ப்ளஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஹர்திக் பாண்டியா வச்சிருக்காரு. ஸோ இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத டெப்த்தாக பார்க்கலாம். 81% பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட்டில் 34 ஆவரேஜ். ஸோ லெஃப்ட் ஆம் பேஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ், ரீஸ்டாப்லிக் அகேன்ஸ்டாக ரெண்டு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேஸில் அவுட் ஆயிருக்காரு. T20ஸில் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஆப்போசிட் டீமில் சாம் கரன், ரீஸ்டாப்லி அந்த ஒரு காம்போவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ரோஹித் சர்மாவுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி நம்ம பார்த்தாலுமே லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட்டு மிச்சல் ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஆடிந்தார். அகேன்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க்கு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக இருந்தது. 3 சிக்ஸர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓவரில் அடிச்சிருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு 30+ ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரேராக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது ஜியில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக விராட் கோலி 52% பார்த்திங்க அப்படியே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட்டில் 39.93 ஆவரேஜ் இருக்குது. வென்யூவில் 59 எல்லாம் ஓகே தான். பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது விராட் கோலிட்ட கொஞ்சம் ஒஸ்டாக தான் இருந்திருக்கு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து நம்ம சிவிசி கொடுத்துட்ருக்கோம். பட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பட் செமிஸ் ஃபைனல்ஸ் ஒரு நாக் அவுட் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி இதுவரைக்குமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பண்ணி பார்த்தது கிடையாது. பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பட் சேஸில் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்காக தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் தெரிய வராது. இயர்லியராகவே பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டாப்லேயே இவர் எடுக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிசப் பண்ட் 85%, 20 ஹெட் ஹெட் ஆவரேஜ். வென்யூவில் 65 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பர்டிகுலர்லி ரிஷப் பண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஆர்விசி இந்தியன் டீம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாலிட் பிக்காக கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் 73% பிக் பண்ணிக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் லாஸ்ட்டாக இங்கிலாந்தை T20 இவர் ஃபேஸ் பண்ணல செஞ்சுரியோடு முடிச்சிருந்தார் சேசிங்கில். பட் இந்தியா அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. இவரோட இன்டர்நேஷனல் கரியரில் இவர் ஃபேஸ் பண்ண முதல் டீம் இங்கிலாந்து தான். ஃபஸ்ட் பாலே ஜோஃப்ரா ஆச்சருக்கு அகேன்ஸ்டாக சிக்ஸர் அடித்தார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகமதாபாத் கிரவுண்டில். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். வென்யூ ஆவரேஜும் பார்த்திங்க அப்படின்னா 42 அப்படிங்க மாதிரி இருக்குது ரீசன் காண்டி. 73% ஒரு பெஸ்ட்டான சிவிசி போத் இன்னிங்ஸுமே சூரியகுமார் யாதவ் வந்து தெரிய வர்றாரு. ஸ்மால் லீக் கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். பெஸ்ட்டான சிவிசியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சிவம் துபே 12% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா அசர் பிளேயராக ஃபஸ்ட் பேட்டிங்கில் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் டீமில் மொயினலி, லிவிங்ஸ்டன் ரெண்டு ஆஸ்பினர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் இவர் ஆடிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா சிவம் துபே மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் ஸ்கிப் பண்ணுறது கூட பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஹர்திக் பாண்டியா 95% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 300 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. 14 விக்கெட்ஸ். வென்யூவில் 44 ரன், 3 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் கான்ட்ரிபியூஷன் இருக்க ரீசன் காண்டி இவரை ஸ்கிப் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2022 வேர்ல்டு கப் செமிஸில் இந்த ரெண்டு டீம் தான் ப்ளே பண்ணாங்க. இந்தியா 168 அடிப்பாங்க. அதை விக்கெட்டே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து ஈஸியாக சேஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஹெல்ஸும் பட்லரும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. ஸோ அதே இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மேட்ச்சில் இந்தியாவுக்காக அதிக ரன் ஸ்கோராக பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் இருந்திருந்தார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் செம்மையான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போலிங்கில் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபஸ்ட் போலிங்கில். அடுத்ததாக ஜடேஜா 6% ட்ராப் ஆயிருக்காரு. ஸோ ஜிஎல் ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா இந்த மேட்ச் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கான மேட்சாக போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ் ஜடேஜா, அக்ஷர் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸை ட்ரை பண்ணிக்கலாம். குறிப்பாக செகண்ட் போலிங் பண்ணையில் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே உங்கள் டீமில் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ரெண்டு பிளேயர்ஸில் சிவிசி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அக்ஷர் போகிறது பெட்டர் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது.
ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கலாம். நாலு இன்னிங்ஸ்ல 7 விக்கெட் ஹெட்டுகெட்லையும், ஒன் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா இவரோட பெஸ்ட் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து இங்கிலாந்தில் தான் இருந்திருக்கு. 6 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட்டாக ஒன் டேஸில் எடுத்திருந்தாரு. ஸோ மஸ்ட் பிக்கு பிக் மேட்ச் பிளேயர், இவரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிக் மேட்ச் பிளேயர் மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் சுச்சுவேஷனில் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா டீமுக்காண்டி எக்ஸலண்ட்டாக போலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. லாஸ்ட் மேட்ச் கூட டிராவிஸ் கட் விக்கெட்டை எப்படி போல் பண்ணி எடுத்தாருங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ போத் இன்னிங்ஸும் பும்ரா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங்கில் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் ஹெட்டுகெட் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட், வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு. ஸோ ஹர்ஷ்தீப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் பிக் தான். என்ன ரீசன் அப்படின்னா ஏர்லியராக பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் இன் ஸ்விங்கருக்கு கொஞ்சம் வீக்னஸ், அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட அந்த இன்கமிங் டெலிவரிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பட்லர் கொஞ்சம் வீக்காக இருப்பார். தவிர ஹர்ஷ்தீப் சிங் நிறைய பால் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு தான் உள்ளே எடுப்பார். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்க்கு பெருசாக அந்த விக்கெட் ஸ்ட்ரைக்கே பார்த்திங்க அப்படின்னா இல்லை. ஸோ ஃபஸ்ட் போலிங்கில் மட்டும் நேராக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் போலிங் ஹர்ஷ்தீப் சிங் ரொட்டேஷன் பிக்காக தெரிய வராது. லாஸ்ட்டாக குல்தீப் 57% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டே இன்னிங்ஸில் ஹெட்டு ஹெட்டில் 5 விக்கெட்டு, வெனியூவில் 1 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு. ஸோ போத் இன்னிங்ஸுமே ஒரு மஸ்டான சிவிசி. இந்தியா இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா இவரோட பவுலிங்கில் தான் இருக்குது. ஸோ இவர்கிட்டருந்து ஒரு 3 விக்கெட்லேருந்து 4 விக்கெட் வரைக்கும் செகண்ட் போலிங்லையும் ஃபஸ்ட்டு போலிங்கில் 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன் 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஸோ விராட் கோலி ரெண்டு பிளேஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஸோ அதுக்கடுத்தபடியாக அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். ஸோ 8th ஆப்ஷன் வேணும் கண்டிப்பாக. ஜஸ்பிரீத் பும்ரா கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் இந்த டாப் 4லேருந்து கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லது 2 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகுதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் யாராவது ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய போலிங் ஸ்டார்ட்லேருந்து யாராவது ரொட்டேஷன் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, இப்போ பிளேஸ் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் ஆடில் ரசீத், ஆர்ச்சர், ஜோர்டன், டாப்லே, மொய்னலிங்கிற எல்லா போலர்ஸுமே ஒரு ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதில் யாருக்கு அகேன்ஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா பேட் போலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக ஆடிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் நல்ல பிக்காக தெரிய வராரு. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஆடில் ரசீதுக்கு அகேன்ஸ்ட்டாக 2 முறையும், ஜோர்டனுக்கு அகேன்ஸ்ட்டாக 3 முறையும், மொய்னலிக்கு அகேன்ஸ்ட்டாக 1 முறையும் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காரு. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஆடில் ரசீதுக்கு அகேன்ஸ்ட்டாக 2 முறையும், சாம் கரன் 1 முறை, ஜோர்டன் 2 முறை, மொய்னலி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஷப் பண்ட், ஆர்ச்சர் 1 முறை, ஜோர்டன், டாப்லே ஒரு ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ சுபம் துபைக்கு அடிச்சு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் எதுவும் இல்லை. ஹர்திக் பாண்டியாவை ஜோர்டன் 3 முறை, மார்க்குட் 1 முறை, ஆர்ச்சர் டாப்லே 1 முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதிக டைம் வந்த நேம்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிறிஸ் ஜோர்டன், ரெண்டாவது ஆடில் ரசீத். இந்த 2 போலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜோர்டன் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார், ஆடில் ரசீத் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாருக்கு. பெஞ்ச் பிளேயர்ஸ் நமக்கு இது தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கிலாந்தோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர் ஓப்பன் பண்ணுறாங்க, ஜானி பாஸ்டோ, ஹாரி ப்ரூக்கு, மொய்னலி, லிவிங்ஸ்டனு, சாம் கரன், கிறிஸ் ஜோர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரசீது, ரீஸ்டாப்லே. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்தோட பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ நியூ பால் போலர்ஸ் ரீஸ்டாப்லே, அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பவர் பிளேலே இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஆடில் ரசீது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் போச்சு அப்படின்னா பவர் பிளேலே பார்த்திங்க அப்படின்னா ஆடில் ரசீது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மிட்யோஸ் பொறுத்த வரைக்கும் ரஷீது, சாம் கரன் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது, கிறிஸ் ஜோர்டன், ஸோ லிவிங்ஸ்டன் தேவைப்படுச்சுனா ட்ரை பண்ணுவாங்க, மொய்னலி. ஸோ மொய்னலி, சாம் கரன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆடில் ரசீத், இந்த 3 போலர்ஸும் மிட்யோஸில் போல் பண்ணுவாங்க. டெத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஜோர்டன், அவர் கூட ஜோஃப்ரா ஆர்ச்சர் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இங்கிலாந்தோட பேட்டர்ஸ் ஃபில் சால்ட்டு 57% ட்ராப் ஆயிருக்காரு. ஹெட் ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 8 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்தியன் பேஸ் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு. குறிப்பாக ஜஸ்பிரீத் பும்ராக்கு அகேன்ஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு ஐபிஎஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா. சேஸ் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மேலே நம்ம காமிச்சிருக்கக்கூடிய மேட்ச் ரிசல்ட்டு படியே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்சும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இதுக்கு முந்தின மேட்ச் செமிஃபைனல் 1ல நம்ம ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சுக்கு ஒரு ஸ்கோர் கார்டு கொடுத்துருந்தோமோ, ஆப்கானிஸ்தான் சூஸ் டு பேட் சொல்லி ஒரு ராங் டிசிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சேஸ் பண்ணக்கூடிய கிரவுண்டு, சேஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிரவுண்டு, அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி லாஸ்ட் 2 மேட்சஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ண ரீசன் காண்டி சூஸ் டு பேட் சொன்னாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாதகமாக போய் அமைஞ்சுது. ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. பட்லர் 84%, ஹெட் ஹெட்டில் 33% ஆவரேஜ், பிக் மேட்ச் பிளேயர். ஸோ மஸ்ட் பிக்காக இருக்கணும் உங்கள் டீமில். பும்ரா மட்டும் கொஞ்சம் பார்த்தானார் இனிஷியலாக அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மேட்சை வந்துட்டு தோற்றுருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 83 இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட் ஒரு 87 அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அடித்தார், அடுத்த மேட்சே ஃப்ளாப் ஆயிருந்தார். ஸோ அந்த மாதிரி போனால் கூட பார்த்திங்க அப்படின்னா ஜிஎல்ல உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கப். எக்ஸாம்பிளுக்கு அக்ஷர் பட்டேல் நியூ பால் செகண்ட் ஒரு தேர்ட் ஒரு
கொடுத்தாங்க அப்படின்னா பட்லர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஜானி பேஸ்ட்ரோ 25% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு டீசெண்டான பிக்காக இருப்பார். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுமானா ரிஸ்கி தான். ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு சால்டான பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹாரி ப்ரூக் ஒரு சேவியராக பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்காரு இந்த பர்டிகுலர் டீமுக்கு. எப்போலாம் மேட்சஸ் வந்து லூஸ் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன் இருக்காங்களோ அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா பேட் பண்ணி நல்ல ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா 18 தான் அவரோட ஆவரேஜ் இருந்திருக்கு. குல்தீப் யாதவ் மச் எஃபெக்டிவாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மிடில் ஆர்டர் இங்கிலாந்து பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருப்பார். அவருக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஹாரி ப்ரூக்கு ரிஸ்கி பேட்டிங் ஃபர்ஸ்ட் சம் டீம்ஸில் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மொயின் அலி 48% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கு வந்து ஆடுறதுக்கான சான்ஸும் இருக்குது. பிக் மேட்ச் பிளேயரும் கூட போத் இன்னிங்ஸும் மொயின் அலி நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லிவிங்ஸ்டன் 19% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டு ஹெட்டில் இது வரைக்கும் விக்கெட்ஸ் எடுத்தது கிடையாது, வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரொம்பவே வீக்னஸ் இருந்திருக்கு. குறிப்பாக அக்ஷருக்கு அகேன்ஸ்டாக 2 கிட்ட அவுட் ஆயிருக்காரு ஐபிஎல்லே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அக்ஷர் ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரா என்னென்ன சரியா தெரியல, கீழே பேட்டில் பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லிவிங்ஸ்டனை ட்ரை பண்ணுமானா ரிஸ்கி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனில் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாம் கரன் 22% கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவ் பிளேயர். ஃபஸ்ட் போலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்விங் ஆகும். ஒரு விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் போலிங் ஜிஎல்பிக்காக தெரிய வராரு. கிறிஸ் ஜோர்டன் 37% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் 15 21 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. வென்யூவில் ப்ளே பண்ணல, எல்லா இந்தியன் பேட்டர்ஸுமே அவுட் ஆக்கியிருக்க ரீசன் காண்டி லாஸ்ட் மேட்ச் 4 எடுத்திருக்காரு. ஸோ அது யூஎஸ்ஏ சென்னை டீம் தானே ப்ரோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த மேட்ச்க்கு இவர் 2 எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் போலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இவரை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்து ஜோஃப்ரா 42% கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. 7 ஹெட் ஹெட்டில் எடுத்திருக்காரு, வென்யூவில் ப்ளே பண்ணல. ஸோ குறிப்பாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்டாக இந்தியன் பேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவரை கொஞ்சம் ஈஸியாகவே ஆடிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ் இருக்கட்டும், நம்ம கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா மட்டும்தான் கொஞ்சம் இவருக்கு இனிஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்காரு தவிர மற்றபடி மற்ற இந்தியன் பேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சால்டாக ஆடிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் ஜோஃப்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 2 எக்ஸ்பெக்ட் பண்ணி அஸ்ஸாம் பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆடில் ரசீது 59% எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். ஸோ ஹெட் ஹெட்டில் 12 8 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய பேட்டர்ஸை விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆடில் ரசீஸ் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் அதாவது 2022 T20 வேர்ல்டு கப்பில் எது மேட்ச்சில் வந்துட்டு ரொம்ப பெரிய மொமெண்ட் அப்படின்னா இவர் சூரியகுமார் யாதவ் விக்கெட் தூக்குனது தான் மொமெண்ட்டு. ஸோ நல்லா பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முந்தின மேட்சஸ் எல்லாமே சூரியகுமார் அகேன்ஸ்ட் ஜிம்பாவே இருக்கட்டும் மற்ற டீமுக்கு அகேன்ஸ்டாலாம் ஈஸியாக ஆடிட்டு இருந்திருந்தாரு. ஸோ அந்த பர்டிகுலர் செமிஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மைண்டை யூஸ் பண்ணி வெல் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெக் ஸ்பின் பால் வந்து போல் பண்ணுவார். ஸோ டீப் பாயிண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் கேட்ச் ஆகிட்டு போவார். ஸோ அது கரெக்டான பிளானில் பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் விக்கெட் இவர் தூக்கியிருந்தார். ஸோ அந்த மாதிரி மண்டை உள்ள போலர் தான். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் போலிங்கில் ஸ்பின்னுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீஸ்டாப்லேயே 6% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பட் செகண்ட் போலிங்கில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். ஆஸ் யூஸ்வல் லாஸ்ட் சொல்கிற மாதிரி தான் செகண்ட் போலிங் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்தியா இந்த பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கிடையாது நடந்த மேட்ச்சில் மாதிரி க்ரீன் பிச் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் போலிங்கில் கூட இவர் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இங்கிலாந்து டீம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன் 7 சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நான் பட்லர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்குவேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக போனீங்கன்னா பேஸ்ட்ரோம் நீங்கள் பிக் பண்ணி தான் வாங்கணும். மொயின் அலி, சாம் கரன், ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரசீத், இந்த 6 பிளேயர்ஸை பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஃபஸ்ட் போலிங்னா கிறிஸ் ஜோர்டன், செகண்ட் போலிங்னா டாப் பிளே அப்படிங்க மாதிரி நான் யோசிச்சுக்கிடுவேன். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லரை சகல் 1 பும்ரா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபில் சால்ட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸுக்குலாம் எந்த பேட்டிலும் இல்லை. ஜானி பேஸ்ட்ரோ பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டே 1 அவுட் எடுத்திருக்காரு. ஸோ யுஸ்வேந்தர் சகல் பார்த்திங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக்கு 2 மொயின் அலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா 2 சகல் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சகல் ப்ளே பண்ணுவாரா ப்ரோ ஜடேஜாக்கு பதிலானு கேட்டால் கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் சகலோட ஒரு T20 பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. 2016 நினைக்கிறேன் சம்திங் 6 கிட்டே எடுப்பார். ஸோ 13 விட்டு கொடுத்து இந்தியன் கிரவுண்டில் பெங்களூர் விக்கெட்டில் 6 கிட்டே பார்த்திங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக எடுத்திருப்பார். ஸோ இவங்க தான் பெஞ்ச் பிளேஸ் மேட்ச்சில் ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். ட்ரை பண்ணால் மார்க் குட் வேணால் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹார்ட்லி உள்ளே இருக்கார் பட் ஹார்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குது, ரீசன் காண்டி ஹார்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ கேப்டன்ஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, பட்லர் இந்த 4 பேட்டர்ஸுமே ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. இதில் ஹர்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட்டான கேப்டன்.
விராட் கோலி ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான விசி அப்படிங்கிறது தெரிய வருது. இன்கேஸ் நீங்கள் ரிஸ்க்காக போனீங்கன்னா பட்லர்கிட்ட போகிறது கூட பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ரிஸ்கி ஆப்ஷனில் பும்ரா, ஆடில் ரசீத், குல்தீப் யாதவ், சூரியகுமார் யாதவ் அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்கேன். பும்ரா ஃபஸ்ட் போல் பண்ணால், ஆடில் ரசீத், குல்தீப் யாதவ், இந்த ரெண்டு போலர்ஸில் யார் செகண்ட் போலிங் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட சிவிசி கொடுத்துக்கலாம். சூரியகுமார் யாதவ் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பவுலர் சைடு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் மெகாஜில் போங்க. இந்த மேட்ச்சுக்கு ஒரு ஸ்பின் பவுலர் தான் சிஆர்விசியாக வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ சேஃப் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 75-100 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 பிளேயர்ஸ் இருக்காங்க, 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். ரிஷப் பண்ணிட்டு ஒரு சாலிட் பிக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் இருக்காரு. ரோஹித் சர்மா கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, பட்லர் அப்படின்னு போகிறது 5th ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. இன்கேஸ் நீங்கள் பும்ரா வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க நியூ பாலில் ஸ்விங் ஆகும் அப்படின்னா நீங்கள் பட்லரை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பிளேயர்ஸை கூட அவங்க டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ 50-74% பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, ஆடில் ரசீத், குல்தீப் யாதவ், அந்த 4 பிளேயர்ஸுமே உங்கள் டீமில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா யாராவது ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் கம்மியாகும் அப்படின்னா விராட் கோலிக்கு வேணால் கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக இருக்க தவிர மற்றபடி இந்த 4 பிளேயர்ஸுமே ட்ரீம் டீமில் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அடுத்து 25-49 பார்த்திங்க அப்படின்னா ப்ரூக், பேஸ்ட்ரோ, அக்ஷர் பட்டேல், ஆர்ச்சர், ஜோர்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் அக்ஷர் பட்டேல், ஜோர்டன் தேர்ட் ஆப்ஷன் வேணால் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. லாஸ்ட்டாக லோ பர்சன்டேஜில் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா, துபே, இங்கிலாந்தில் பார்த்திங்க அப்படின்னா சாம் கரன், லிவிங்ஸ்டன் டாப் பிளே, 3 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. இதில் இந்தியன் டீம் சைடு ஜடேஜாவை நீங்கள் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இங்கிலாந்து டீம் சைடு சாம் கரன் ஆர் டாப் பிளே அப்படின்னு போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிச்சிருக்க பேஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பட்லர், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர்ஸ்லேயும், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி அப்படிங்க மாதிரி போயிருக்கும். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, சாம் கரன், போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பும்ரா, ஆடில் ரசீத், ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபேவராக பார்த்திங்க அப்படின்னா டீம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் ஜோஸ் பட்லர் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீயாக தான். ஸோ ஃபஸ்ட் இன்னிங், செகண்ட் இன்னிங்ஸ், இம்பார்ட்டன் பிளேஸு, லோ பர்சன்டேஜ், பெஸ்ட் பிக்கு, ஸ்மால் லீக் டீம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இது வெளியே பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.